வணக்கம் தலைவாஸ் நான் தான் உங்கள் சந்தோஷ் பாலமுருகன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். அண்டு இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு இது வந்து ஒரு கார் ரிவ்யூ தான் ஃபுல் அண்ட் ஃபுல். சூலைமேடில் மஹிந்திரா ஷோரூம் இருக்குது, அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஷோரூம் போயிட்டு இப்போ நம்ம ரெட் கலர் தாரை டெலிவரி எடுத்துகிட்டு அதை ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த தார் வந்து யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக்கள் வந்து ஒருத்தர் எடுக்கிறாரு. அதை போய் இப்போது நம்ம ஒரு டெலிவரி எடுத்துகிட்டு அதோட ரிவ்யூ ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் வணக்கம் தலைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் மறக்காமல் மாஸ்க் போட்டு வெளியே போகிறீங்க, எங்கே போகிறதா இருந்தாலும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெல்சன் மாணிக்கம் ரோடு அங்கே இருக்க ரோட்டில் மஹிந்திரா ஷோரூம் வந்து அங்கே இருக்குது. இங்கே பின்னாடி பாருங்கள், அந்த ஷோரூமில் தான் இப்போ வந்தோம். இப்போ வந்துட்டு இங்கேருந்தால் நம்ம வந்து வண்டி டெலிவரி எடுக்க போகிறோம். அந்த டெலிவரி எடுக்க ஃபுட்டேஜை நம்ம போய் பார்க்கலாம். இப்போ வண்டி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ தான் வந்து நம்ம போய் டெலிவரி எடுக்கலாம். வாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2016 பார்த்த தாருக்கும் இதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ரில்ல இந்த ஃபஸ்ட்டு இந்த பேசேஜ்லேருந்து போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஆர்எல் லைட்ஸ். இது வந்து நீங்கள் இன்ஜின் ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கனாவே இந்த லைட் வந்து இக்னிஷன் மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். அதான் இந்த பெரிய பெரிய கார்ஸ்க்கெலாம் இருக்குல்ல, இப்போ பிஎம்டபிள்யூலையும் அந்த ரவுண்ட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும், இன்ஜின் வந்து ரன்னில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இது வந்து யூஆர்எல். அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷில் கீழே நமக்கு வந்து பேஸ் லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரெண்டு சைடுமே நல்லா பவராகவே இருக்குது, நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மஹிந்திரா லோகோ எப்போவுமே அந்த 2016 தாரில் கொடுத்துருக்க மாதிரியே இருக்குது. அப்புறம் க்ரில் வந்து கொஞ்சம் ப்யூர் கன் மெட்டல் ஃபினிஷில் வந்து க்ரில்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த க்ரில்லுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் பேஸ் மாதிரி. அதாவது இப்போ ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது வந்துச்சுன்னா இது உள்ளே வந்து ரேடியேட்டர் வந்து அடி வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அந்த க்ரில்லை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே ஒரு ஸ்ட்ரைட்டான வந்து பிளாஸ்டிக் தான். இது வந்து இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் மேடு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை சுற்றி அப்புறம் இது நான் வச்சுருக்கு இங்கே நிற்கிறது வந்து டீசல் மேனுவல், இது வந்து கன்வெர்ட்டபிள். இப்போ நம்ம வந்து இதோட வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறது வந்து டீசல் மேனுவல். இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அண்டு நீங்கள் இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2500 சிசி. இது வந்து டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 டார்க் வரும். இதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா, இன்ஜின் டிரைவர் சீட்டு கீழே இன்ஜின் ஒரு லாக் இருக்குது, அந்த லாக்கை நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த சைடு ஒரு லாக்கு, அப்புறம் இந்த சைடு இங்கே ரெண்டு சைடுமே ஒரு லாக் இருக்குது. இதை எடுத்து விட்டுட்டு
நீங்கள் பேனட்டை வந்து தூக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2020 தாரோட இன்ஜின். இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே காப்பர் பார்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா வந்து இன்ஜினில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். வந்து பார்த்துருப்பீங்க இது ஃபுல்லாமே வந்து ஒரு ஹைடெக் இன்ஜின்றதுனால சுத்தமாக சவுண்டே வந்து வரல. சைட் பாத்தில் வந்து ஃபுல்லாக வந்தீங்கன்னா இது ஃபுல்லாமே சியட் டயர்ஸ். இது வந்து ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து அலாய் ரிம்ஸு, 18x22 அலாய் ரிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் வந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலர், சில்வர் கலரில் மிக்ஸ் பண்ணியிருக்கு, சிமெண்ட் அண்ட் பிளாக்கு. இது வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கம்பெனியில் வந்து தரமாட்டாங்க. இது எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து இது, அப்புறம் இந்த ஸ்ட்ரைப் உங்களுக்கு வரும், அப்புறம் இந்த இடத்துல இருக்க, அப்புறம் இந்த ஆண்டனா வரும். இது எல்லாமே சேர்த்து எவ்வளோனா 25,000 வந்து நாங்கள் போட்டோம். ஏன்னா இது போட்டால் தான் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பார்க்கவே லுக்காக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம தார் வந்து எதை மாதிரி இருக்குன்னா பார்க்கறதுக்கு ஜீப்பில் வான் ட்ரூசர்னு ஒரு மாடல் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது வந்து தார் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் கிரவுண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாவே இது எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்கார்பியோவில் இருக்க எம்ஹாக்கோட இன்ஜின் தான் இது வந்து இந்த இடத்துல வந்து அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தார்னாவே வந்து எப்போவுமே ஒரு டெசர்ட்டில் ஓட்டுற வெஹிக்கிள் அப்படின்றதுனால அந்த கிளாஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தார் அப்படின்ற சிம்பிளை வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. கன்வெர்ட்டபிள்னு முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இது வந்து இங்கே ரெண்டு கிளாம்ப் இருக்குது டிரைவர் சீட்டுக்கிட்டையும் பேசஞ்சர் சீட்டுக்கிட்டையும். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கலட்டி விட்டிங்கன்னா இது ஃபுல்லும் ஒன்றும் ட்ராக். இதுதான் வந்து தார் கன்வெர்ட்டபிள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்கார்றவங்க நம்ம முன்னாடியே நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ஃபுல்லாகவுமே வந்து ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் அங்கெல்லாம் போகிறீங்கன்னா அந்த மாதிரி இந்த கன்வெர்ட்டபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டு வந்து அந்த தார் கன்வெர்ட்டபிளில் தான் இருக்கும். இது தான் வந்து பேசிக் டிஸ்பிளே வந்து இது தான் இருக்குது. மற்றபடி தாரில் இருக்க எல்லாமே வந்து இதில் இருக்குது. இது வந்து புஷ் ஸ்டார்ட் கீ கிடையாது, இதோட கீ வந்து பார்த்தீங்கன்னா இது தான். இது வந்து கீ ஸ்டார்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா இக்னிஷன் வந்து இது வந்து 7.1 inch டச் டிஸ்பிளே இது வந்து அது வந்து ஆன் ஆகுது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. நீங்கள் அடுத்த டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளஸ்டர் இது வந்து ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டர் இது வந்து அது வந்து ஆன் ஆகுது. நீங்கள் இதுக்கப்புறம் பண்ணால் தான் வந்து வண்டி வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம அடுத்து ஒரு இது கொடுத்தா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோரும் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யாராவது வண்டி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்படி வந்து நீங்கள் வந்து இப்படி ஷேக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படின்னா வந்து நியூட்ரலில் இருக்குது வண்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து வண்டி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆனே அந்த டிஆர்எல் லேம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிரைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து நீங்கள் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேர் ஏசி ஸ்பாயிலர்ஸ் வந்து இருக்குது நமக்கு. அப்புறம் இங்கே ஒரு 7.2 inch சொன்னல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம் ப்ளூடூத் எது வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து டச் டிஸ்பிளே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா காருக்குமே வந்து ஏசி ஸ்பாய்லர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் தாருக்கு வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இங்கே கொடுத்துட்டு நமக்கு ஏசி ஸ்பாய்லர்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ். இது வந்து ஏசி லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இது கூலிங் ஆர் ஹீட்னஸ் போட்டுக்கலாம். இது வந்தீங்களா இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சும்மா டம்மி சுவிட்சஸ் தான் வந்து இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க் அசிஸ்டன்ட் லேம்ப் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அங்கே தான் வந்து இருக்குது தாரோட டபுள் கியர் ஃபங்க்ஷன் வந்து. இதில் வந்து மொத்தம் 6 gear வந்து. ரிவர்ஸ் வந்து எப்படின்னா இதை நீங்கள் லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா அதுதான் வந்து ரிவர்ஸ். இதில் வந்து இதில் மொத்தம் 6 gear இருக்குது. நீங்கள் நார்மலில் ஓட்டும் போது 6 gear, அதுக்கு கீழே அங்கே போனீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2H 4H போட்டிருக்கு இல்லையா. இப்போ நான் கிளச்சை மிதிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு 4H போடுறேன். 4H போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4-wheel drive, 4 wheel வந்து உங்களுக்கு சுற்றும், அப்படியே 4 wheel வந்து ஓடும். அதுதான் வந்து 4H drive. இப்போ நான் வந்து இங்கே 4-wheel drive வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே வந்து உங்களுக்கு 4-wheel drive கன்வர்ஷன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு க்ரீன் லைட் காட்டும். பாருங்கள் நான் இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அங்கே வந்து உங்களுக்கு காட்டுது இல்லையா 4-wheel drive போட்டிருக்காங்க. இங்கேயும் இங்கே டிஸ்பிளேலேயும் வந்து 4H அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு காட்டுது. அதாவது அது என்னென்னா உங்களுக்கு வந்து 4-wheel drive வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான சிக்னேச்சர் அது வந்து. நீங்கள் மறுபடியும் நான் நார்மல் டிரைவுக்கு 2H டிரைவுக்கு மாத்திரம் அங்கே வந்து டிஸ்பிளேலாம் உங்களுக்கு நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்.
இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தார்ன்றதுனால நீங்கள் டிரைவர் வந்து இந்த அந்த சீட் ஓப்பன் பண்ணிடுவாங்க, பேசஞ்சர் வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம ஈஸியாக உட்காந்துக்கலாம். அண்ட் நம்ம பேசஞ்சர்ஸ் வந்து பேக் சீட்டில் வந்து எப்படி உட்காருவாங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கிளாம்பை ஒரு புஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சீட் வந்து ஃப்ரண்டில் வந்து இதுவாகிடும். அதை வச்சு இங்கே ஒரு இது மாதிரி ஸ்க்ரோல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து நீங்கள் புஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சீட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ட்ராக் ஆகிடும். இப்போ நம்ம பின் சீட் எப்படி இருக்குது, பின்னாடி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாரோட பேக் சீட்டில் தான், பேக் கேஸில் வந்து நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க பேசஞ்சருக்கு வந்து பேசஞ்சர் பெல்ட் வந்து இங்கே இருக்குது, ஆஸ் யூஷுவல் எல்லா கார்லேயும் இருக்க மாதிரி. நம்ம பேக் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து மஹிந்திரா எதுவுமே வந்து குறையே வைக்கலை. அண்ட் எனக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிளாஸ் டைப் கிடையாது, இது வந்து தார் கன்வெர்ட்டபிள் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஷீட் டைப்ஸ் வந்து வரும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவைனா போட்டுக்கலாம், இல்லைனா அப்படி நம்ம ஓப்பனாகவே விட்டுறலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து ரூஃப் டாப்பாக இருந்தாலுமே ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலுமே இங்கே வந்து நமக்கு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ரெண்டு ஏசி வென்ட்ஸு, அப்புறம் இங்கே நார்மல் ஒரு ஃப்ளோர் ஃப்ளாஷி எல்இடி லைட்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட்ஸ் வந்து எல்லாமே கம்ஃபர்டபிளாகவே இருக்குது பார்த்திங்கன்னா. அப்புறம் நமக்கு பேக் டயரோட அந்த பம்ப் வந்து இங்கே ரெண்டு பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்கிறது தான். நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டோட பார்த்திங்கன்னா பேக் சீட்டில் வந்து நிறையா உட்கார வந்து நமக்கு வந்து ரொம்ப கன்வெர்டபுளாகவே இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது தார் எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் கன்வெர்டபுள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கன்வெர்டபுள் எடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக கிளாம்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பட் அதை நீங்கள் போடும் போது பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் போட்டு ரூஃபை லாக் பண்ணிடலாம். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும், ஜிப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு அதை வச்சு தான் நம்ம போட முடியும். அதை வந்து இனி வர அடுத்த ஜென்ரேஷனில் மஹிந்திரா நம்ம மாற்றினாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த தாரோட ரிவ்யூ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் நானுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஓட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம், வாங்க போகலாம். சார், இந்த தாரோட ரிவ்யூ வந்து பார்த்துருக்கீங்க. இந்த தாரை வந்து நமக்கு வந்து ரிவ்யூ பண்ண கொடுத்தது வந்து அங்கிள் தான். நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து அங்கிள் கிட்ட வந்து கேட்கலாம். அங்கிள், நீங்கள் இப்போ வந்து எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நீங்கள் என்ன இங்கே நிற்கிற கார் எல்லாமே நீங்கள் ஷூட்டிங் கொடுத்தீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 22 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன். வண்டி வண்டி இருக்கிறது எல்லாம் ஷூட்டிங்கு, எல்லாம் ஷூட்டிங் பர்பஸ் எல்லாம் டோட்டலாக ஷூட்டிங் வண்டிகளா எல்லாமே. நீங்கள் உற வண்டி எல்லாமே ஷூட்டிங் வண்டியா? இப்போது ரீசெண்டாக வந்து எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த வண்டியை வந்து கொடுத்துருக்கீங்க? ரீசெண்டாக படம் மாநாடு, நிறைய படம் போகணும், விஜய் ஆண்டனி படம், விஷால் படம், அஜித் சார படம். நீங்கள் வந்து இப்போது விஜய் படத்துக்குலாம் ஏதாவது ஷூட்டிங் கொடுத்தீங்க? விஜய் படத்துக்கெல்லாம் நிறைய படம் போயிருக்கேன். போய படத்தெல்லாம் அந்த என்ன பண்ணிட்டு இருந்தேன், மர்சல், அது முன்னாடி உள்ள படம் எல்லாம் ஒரு பதிவு எப்படி ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தாரையும் வந்து நீங்கள் வந்து ஷூட்டிங் பர்பஸ்க்காக தான்? ஷூட்டிங்கு, ஷூட்டிங் கேட்டால் கொடுத்துடும், கண்டிப்பாக கொடுத்துடும். ஓகே 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 அங்கிள். சரி, இந்த தாரை வந்து எங்களுக்காகவும் எங்கள் யூடியூபர்ஸ்க்காகவும் ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்யூ. வணக்கம் தலைவாஸ், நான் தான் உங்கள் சந்தோஷ் பாலமுருகன். அண்ட் இந்த ப்ரோமோ வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரோட ரிவ்யூ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நான் சுந்தரம் டெலிவரி, சூப்பர் டெலிவரி சுந்தரம் மோட்டார்ஸ் அப்படின்ட்டு பென்ஸ் 5MATIC ஒன்று வந்து டெலிவரி எடுக்கிற வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு எல்லாருமே நீங்கள் நல்லா என்னை சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 952 வியூஸ் வந்து அது போயிடுச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அது தான், 924 வியூஸ் போனது. அதுலேருந்து தான் வந்து எனக்கு 180 சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை இதை மாதிரியே கீப் சப்போர்ட்டிங் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலில் அடுத்து அன்பாக்சிங்கு, ரிவ்யூ அதெல்லாம் நிறையா வருது. கிவ்அவே கூட நான் கொடுக்க பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.